ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தர் உதவி இயக்குனரை அடித்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாஸில் தீயாக பரவிட்டுருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கலர்ஸ் தமிழ் ஒளிபரப்பாகிற ஒரு ஃபேமஸான சீரியல் தான் கண்ட நாள் முதல். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சுது, சில எபிசோடுகள் தாண்டி போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் குமரன் ரோலில் பார்த்தீங்கன்னா நவீன்குமார் நடிச்சிட்ருக்காரு. இதயத்தை திருடாதே சீரியல் மூலமாக பிரபலமான நவீன்குமார் நடிச்சிட்ருக்காரு. ஹீரோயினா நந்தினி ரோலில் பார்த்தீங்கன்னா தர்சன அசோகன் நடிச்சிட்ருக்காங்க. இவங்களை நம்ம ஜீ தமிழில் வந்த சீரியலில் பார்த்துருப்போம். இதில் நவீன் தான் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர் குலசேகரனை அடிச்சிருக்காரு. அதாவது லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் ஷூட்டிங்க்கு வராமல் இருந்திருக்காரு நவீன். ஸோ அப்போ அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டரான குலசேகரன் பார்த்தீங்கன்னா போய் கூப்பிட்ருக்காரு. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட வாக்குவாதம் கடைசியில் கை கலப்பில் போய் முடிஞ்சிருக்கு. அந்த உதவி இயக்குனருக்கு பார்த்தீங்கன்னா பலமாக அடிபட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கடுத்து அவர் போலீஸில் புகார் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லப்படுது.